Hello friends, welcome to Velrajan Crime Diaries. இன்னைக்கு எங்க ஏரியால பவர் கட்னால லைட்டிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ சாரி ஃபார் தட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளா டெல்லியில் நடந்த ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணோட கொலை வழக்கை பற்றி தான் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்லையும் சரி, நம்மள மாதிரி இருக்கிற நிறைய கிரைம் யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த கேஸை பற்றி தான் பேச போகிறோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். நம்ம மேலை நாடுகள்லேருந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை கற்றுக்கிறோமோ இல்லையோ, ரொம்ப தப்பான நிறைய விஷயங்களை கொண்டு வரோம். அந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கு உள்ளே வந்த ஒரு ஒன் ஆஃப் த புற்றுநோய் தான் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தம்பதிகளுக்கு வேணா அது ரொம்ப ஜாலியா இருக்கலாம், அவங்களுக்கு அது ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம். பட் அவங்கள சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாளைக்கு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கும் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அதை இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க யாருமே புரிஞ்சுக்கல. நீங்க ஆல்ரெடி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா, இல்ல நான் இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப்ல போறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ண பாருங்க. கிரைம் ஸ்டோரியையும் தாண்டி இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்னால நம்ம சமூகத்தில் என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகும், அதுல இருக்கிற தம்பதிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2018ஆம் வருஷம் மத்திய பிரதேசல ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுற 25 வயசு மதிக்கத்தக்க பெண் தன்னோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தன்னோட சகோதரர் விகாஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊர்ல இருந்து மும்பைக்கு கிளம்பி வர்றாங்க. மும்பையில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் சென்டர்ல வேலை கிடைக்குது. கால் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்பவே ஒரு டேட்டிங் ஆப்ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி சும்மா யார் கூட டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அஃப்தாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த அஃப்தாப்பும் அதே கால் சென்டர் தான் வேலை பார்க்குறாரு. அதனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாசம் டேட்டிங் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனால ஃபைனலா 2019ஆம் வருஷம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம ஏன் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்போம், நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019ஆம் வருஷம் மும்பையிலே தனியா ஒரு வீடு எடுத்து ரெண்டு பேரும் அவங்க லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. மும்பைல இவங்க லிவிங் டுகெதர் லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஸ்ரத்தா அவங்க அம்மா கிட்ட இந்த லைஃபை பத்தி சொல்றாங்க. எனக்கு அஃப்தாப் அப்படின்னு மும்பைல ஒரு காதலர் இருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் லிவிங் டுகெதர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லவிட்டு அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஷாக்ல உறைஞ்சிட்டாங்க. தன்னோட பொண்ணு இப்படி எல்லாம் கூட பண்ணுவாளா அப்படின்னு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியல. அப்ப சரி அந்த பையன் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பையன் வேற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இவங்க வீட்டுல கண்டிப்பா இந்த பையன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான், தயவு செய்து அவனை மறந்துரு, உடனே அந்த லிவிங் டுகெதர்ல இருந்து பிரிஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரத்தா அதுக்கு என்னால கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த அஃப்தாப்பை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரத்தா எனக்கு அவன் தான் வேணும், உங்களோட பொண்ணு செத்து போயிட்டான்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊர்ல இருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பெர்மனண்டா மும்பையில இருக்கிற அவங்க காதலரோட அவங்க இருந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஹவுஸ்லயே பெர்மனண்டா செட் ஆயிட்டாங்க. தன்னோட காதலரோட இவங்க சந்தோஷமா அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இந்த டயத்துல ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2020ஆம் வருஷம் இந்த ஸ்ரத்தாவோட அம்மா உடல்நிலை சரியில்லாம அகால மரணம் அடைஞ்சிடறாங்க. இதை பத்தி கேள்விப்பட்ட ஸ்ரத்தா உடனே மும்பையில இருந்து தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாங்க. தன்னோட அம்மாக்கு என்னெல்லாம் இறுதிச் சடங்கு பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பவும் மும்பைக்கு கிளம்புறாங்க. அப்போ இந்த ஸ்ரத்தாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்போவாது நாங்க சொல்றதை கேளு, அவன் வேண்டாம், நீ பேசாம எங்க கூட இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சொல்லியும் ஸ்ரத்தா கேட்கிற மாதிரி இல்ல. ஈவன் ஸ்ரத்தாவோட அம்மா இறந்து போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரத்தா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட காதலர் அஃப்டாப் என்ன சில சமயம் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஸ்ரத்தாவோட அம்மா அவங்க அப்பா கிட்டையும் சொன்னதுனால அவங்க அப்பா அதையும் எடுத்து சொல்லி, உண்மையிலே அவன் நல்ல பையன் மாதிரி தெரியல, தயவு செய்து எங்களோட இங்கேயே இருந்துரு அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் கூட ஸ்ரத்தா கேட்கிற மாதிரி இல்ல, எனக்கு அஃப்தாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மும்பைக்கு கிளம்பி போறாங்க. கிட்டத்தட்ட மும்பையில 2 வருஷம் இந்த தம்பதிகள் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் மே மாதம் 8ஆம் தேதி 2022ஆம் வருஷம் இந்த தம்பதிகள் மும்பையில இருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த காதலர் அஃப்டாப்க்கு டெல்லியில இருக்க கால் சென்டர்ல ஒரு நல்ல பேமெண்டோட ஜாப் கிடைச்சிருக்கனால அங்க மூவ் பண்றாங்க. பட் இவங்களுக்கு, அதாவது ஸ்ரத்தாக்கு டெல்லியில எந்த ஜாப்பும் கிடைக்காதனால மும்பையில இவங்க வேலை பார்த்த ஜாப்பை குவிட் பண்ணிட்டு டெல்லியில போய் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மும்பையை காலி பண்ணிட்டு டெல்லிக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. மறுநாள் இன்னொரு ஹோட்டலில் தங்குறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு காமன் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. தன்னோட பொண்ணு என்னதான் இன்னொருத்தங்க கூட போய் வாழ்ந்தா கூட பெத்த மனசு பித்து அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்ரத்தாவோட அப்பாவும் சரி ஸ்ரத்தாவோட சகோதரர் ரெண்டு பேருமே சரி அடிக்கடி எப்பயாவது இருக்க ஸ்ரத்தாட்ட ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்க, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பவுமே நல்லாவே பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் திடீர்னு ஒரு நாள் அவங்க கிட்ட இருந்து எந்த கான்டாக்டும் இல்லாதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழப்பம் வந்துருச்சு. அப்போ விகாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஸ்ரத்தாக்கு லக்ஷ்மன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அந்த லக்ஷ்மன் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு விகாஸ் கால் பண்ணி கேட்டிருக்காரு. அப்ப லக்ஷ்மன் என்ன சொல்றாருன்னா இதே தான் சொல்றாரு, கடந்த 2 மாசமா என்னால ஸ்ரத்தாவை கான்டாக்டே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது விகாஸ் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கறாரு. விகாஸோட அப்பாவும் கால் பண்ணி பார்க்கறாரு. எவ்வளவு பேர் கால் பண்ணா கூட அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு. அவங்க எங்க போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. இதனால ஒரு ஸ்டேஜ்ல பதட்டம் அடைஞ்ச இந்த ஸ்ரத்தாவோட அப்பா மகாராஷ்டிரா அவர் சொந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. பட் ஸ்ரத்தா காணாம போனது டெல்லியில. அதனால மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கை டெல்லி போலீஸ் சொல்லி விசாரிக்க சொல்றாங்க. டெல்லி போலீஸ் இவங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காணாம போன ஸ்ரத்தாவோட பிரதர் விகாஸ் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்னோட சகோதரி ஆஃப்தாப் அப்படிங்கிற ஒருத்தரோட தான் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, நீங்க அவரை விசாரிச்சாதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃப்தாப்பை போலீஸ் விசாரிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட செல்போன் ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா மே 19ஆம் தேதி அவர் டெல்லியில இருந்த மாதிரி தான் காட்டுது. மே 19ஆம் தேதியில இருந்தா இந்த ஸ்ரத்தாவோட செல்போன் கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இவங்க போன் எப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டதோ அப்போ எக்ஸாக்டா அந்த காதலர் அஃப்தாப்போட லொகேஷன் டெல்லியில தான் காமிச்சிருக்கு. இப்ப போலீஸ் அந்த அஃப்தாப்போட வீட்டுக்கு போறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சொன்னது கரெக்டா, மே 19ஆம் தேதி எங்களுக்கு ஒரு பயங்கரமான சண்டை வந்தது. அந்த சண்டையில என்னோட காதலி ஸ்ரத்தா கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய டைம் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃப்தாப் ஒரு கதை சொல்றாரு. பட் இருந்தாலும் இவர் மேல போலீஸ்க்கு முழு சந்தேகம் இருக்கு. இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயம் பொய் சொல்றான் அப்படிங்கிறது மட்டும் போலீஸ் தெரியுது. அதனால போலீஸ் இந்த ஆஃப்தாப்போட செல்போன் ரெக்கார்டையும் அவரோட மேலும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்தாப் ஏற்கனவே போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ரத்தா எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பட் மே மாசம் 24ஆம் தேதி ஸ்ரத்தா அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஆஃப்தாப்போட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 54,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த மணியை யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. மேலும் அதே மாதிரி மே 28ஆம் தேதி ஸ்ரத்தா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன லொகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸாக்டா இந்த தம்பதிகள் எந்த வீட்டில் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ அந்த லொகேஷன் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவு போடப்பட்டது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா இந்த ஸ்ரத்தாவோட டிஸ்அப்பியரன்ஸுக்கு அப்புறம் அவங்க காதலர் தான் இவங்களோட போனை யூஸ் பண்ணி மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட் போடுற மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிற இந்த 2 ஆதாரங்களையும் பேஸ் பண்ணி டெஃபினட்டா ஆஃப்தாப் தான் இந்த ஸ்ரத்தாவை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்பவும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 எவிடன்ஸையும் வச்சு ஆஃப்தாப்பை போலீஸ் கன்ஃபர்ம் பண்ணும்போது வேற வழியே இல்லாம ஸ்ரத்தாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிறத ஒன்னொன்னா போலீஸ் கிட்ட சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த ஆஃப்தாப் என்ன பண்ணிருக்கான், என்ன சொல்றான் அப்படின்னா இவனுக்கும் ஸ்ரத்தாக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அதாவது இந்த ஆஃப்தாப்புக்கு வேற ஏதாவது பெண்ணோட தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஸ்ரத்தா இவங்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. அதனால இந்த தம்பதிகளுக்கு நிறைய சண்டை வரும்போது ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப ஸ்ரத்தா மேல வெறுப்பு வந்து இவங்களை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு கூட வெயிட் பண்ணி அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்திருக்கான். அந்த சந்தர்ப்பம் மே மாசம் 18ஆம் தேதி இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் கடுமையா சண்டை போடும்போது இன்னைக்கு இவங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். சோ இந்த வீட்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வீட்ல ஸ்ரத்தாவோட இறந்த உடல் இருக்கு. இப்போ இந்த இறந்த உடலை யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்றது? இன்கேஸ் வெளியில யாருக்கும் தெரியாம போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தா கூட இந்த உடல் அடையாளம் காணப்பட்டா டெஃபினட்டா போலீஸ் நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிறது இந்த ஆஃப்தாப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு கிரைம் ஸ்டோரி, ட்ரூ கிரைம் கேஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நிறைய நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஎஸ்ல டெலிகாஸ்ட் பண்ற நிறைய கிரைம் சீரீஸ் பார்த்திருக்கான். அதுல இவன் பார்த்த ஒரு சீரீஸ்ல எப்படி ஒரு இறந்து போன உடலை துண்டு துண்டா வெட்டி அவங்க உடம்பை எப்படி டிஸ்போஸ் பண்றது, எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கிரைம் சீரீஸ்ல இருந்து அவன் கத்துட்டு இருந்திருக்கான். மேலும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனிதனோட உடலை துண்டு துண்டா வெட்டினா கூட மனித உடம்புல இருக்க சில பாகங்கள் சீக்கிரமாவே டீகம்போஸ் ஆகி ஸ்மெல் வந்துருமா. துண்டு துண்டா வெட்டினா கூட எந்த உடல் பாகங்களை ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் இவன் நல்லாவே தெரிஞ்சு வந்திருக்கான். அது போக கூகுளில் நிறைய சர்ச் பண்ணேன். ஒரு உடம்பை துண்டு துண்டாக வெட்டும் போது எந்த இடத்துல எப்படி வெட்டணும் அப்படிங்கிற நிறைய டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ மறுநாள் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஷா மிஷின், அவங்கள கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல்களை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் எந்த ஒரு இடமும் இல்லாதனால புதுசாக ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜ் இதுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கான். இது ரெண்டையும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ரத்தாவோட உடலை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு உடல் பாகங்களையும் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃபைனலாக அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே டம்ப் பண்ணிடுறான். மே மாதம் 18ஆம் தேதி இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 19ஆம் தேதி அவங்க உடல்களை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஒவ்வொரு உடல் பாகங்களை எடுத்து டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சிருந்திருக்கான் அப்படின்னா, டெய்லி காலையில் 2 மணிக்கு கார் எடுத்துட்டு ஒரு உடல் பாகத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தள்ளி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு அந்த உடல் பாகங்களை தூக்கி போட்டு வந்துருவானா. இப்படியே கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு உடல் பாகங்களா தூக்கி போட்டு ஃபைனலாக ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபுல் பாடியுமே யாருக்குமே தெரிய மாதிரி வேற இடத்துல கம்ப்ளீட்டாக போய் டிஸ்போஸ் ஆகிட்டு வந்திருக்கான். இதனால கண்டிப்பாக போலீஸ் நம்மளை நெருங்க முடியாது. அதுக்கு மேலே ஒவ்வொரு உடல் பாகங்கள் கிடைச்சா கூட இது உண்மையிலே ஸ்ரத்தாவோட தானா அப்படிங்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படிங்கிறதுல நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கான். பிளஸ் இவன் பண்ண நிறைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த உடல் பாகங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக இவன் வாங்கி வச்சு இந்த ஃப்ரிட்ஜை கடைசி வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணவே இல்லை. ஈவன் போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்குமே அந்த ஃப்ரிட்ஜ் அவனோட வீட்டில் தான் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் இவனை கூட்டிட்டு எந்தெந்த இடத்துலாம் அவங்களோட உடல் பாகங்களை தூக்கி போட்டானோ அந்த இடத்துல எல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. அவங்களால சில பாகங்களை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்ரத்தாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிய வருது. பட் நிறைய இடத்துல தூக்கி போட்டிருக்கும் போது அதை ஒரு வன விலங்குகளோ இல்லை எப்படியோ அந்த பாடி எல்லா பார்ட்டுமே டெஃபினட்டாக போலீஸ் கிடைக்க போகிறதில்ல. ஒன்லி சில உடல் பாகங்களை மட்டும்தான் போலீஸால ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ஸ்ரத்தாவோட உடலை துண்டு துண்டாக வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஷா மிஷினை போலீஸால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஃபார்ச்சுனேட்டா அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அதை ஃபாரன்சிக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் அது மூலமா நிறைய தகவல்கள் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் போலீஸ் வேற ஆங்கிள் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஒரு டேட்டிங் பிளாட்ஃபார்ம் வரையா தான் மீட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டேட்டிங் பிளாட்ஃபார்முக்கு போலீஸ் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு இவங்க 2 பேரும் பேசின சாட் ஹிஸ்டரி, மேலும் அஃப்தாப் அந்த டேட்டிங் பிளாட்ஃபார்ம் வழியா வேற யார் கூட எல்லாம் கனெக்ஷன்ல இருக்காரு, இவர் உண்மையிலே ஸ்ரத்தா மேல இருக்க கோபத்துக்காக பண்ணாரா இல்ல வேறொரு பொண்ணோட ஏற்பட்ட தொடர்புனால இவங்களை கொலை பண்ணாரா அப்படிங்கிற ஆங்கிள் கூட போலீஸ் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஸ்ரத்தாவை கொலை பண்ண குற்றத்துக்காக அவனோட காதலர் அஃப்தாப் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேஸ் இனிமேல் தான் ட்ரையலுக்கு போனோம். இன்னும் நிறைய தடயங்கள் தோண்ட கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் நம்புறாங்க. இந்த டயத்துல தன்னோட பொண்ணுக்கு நடந்த நிகழ்வை அவங்க அப்பாவாலையும் சரி இறந்து போன ஸ்ரத்தாவோட சகோதரர் விகாஸாலையும் சரி நம்பவும் முடியல. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு தடவை படிச்சு சொல்லியிருப்பேன், ஒரு டைமாவது என்னோட பொண்ணு நான் சொல் பேச்சை கேட்டிருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. இன்னொன்னு, இந்த அஃப்தாப்பை நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணு தன்னை நம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கா. அப்படி வந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இவன் பண்ணிருக்கான். ரியலி அன்அக்செப்டபிள். சோ இப்போ இதுல நம்ம யாரை குற்றம் சொல்றது? காதலை நம்பி வந்த இந்த ஸ்ரத்தாவா இல்லை தன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி பண்ண காதலர் அஃப்தாப்பா? யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த பொண்ணு சூஸ் பண்ண அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வாழ்க்கை தான் கடைசியில் இந்த பெண்ணுக்கு எமனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலாச்சாரம் மேலை நாடுகளுக்கு வேணால் சரியாக இருக்கும். நம்ம டெஃபினட்டாக எப்போவுமே இந்த லிவிங் டுகெதருங்கிற கலாச்சாரத்துக்கு வர முடியாது. அப்படி வரணும்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா நடக்கும். லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தில் இப்போ இருக்கிற பெண்களோ இல்ல பசங்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்கிறாங்க. அதுல அட்வான்டேஜ் இருக்கு, நான் சில அட்வான்டேஜ் இருக்கு இல்லைன்னு சொல்ல. பட் அதுல வர டிஸ்அட்வான்டேஜ் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த மாதிரி லிவிங் டுகெதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு தம்பதிகளை இந்த சமூகம் பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். சிட்டி மாதிரி இடத்துல இப்ப சென்னையிலே கொஞ்சம் வியர்டா பார்ப்பாங்க. மேபி பாம்பே, டெல்லி அப்படிங்கறதுல அக்செப்ட் பண்ணிட்டு வீடு கொடுத்தா கூட அவங்கள பாக்குறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த தம்பதிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க, யார் என்ன பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் இந்த சமூகம் இந்த லிவிங் டுகெதர் இருக்க தம்பதிகளை பார்க்கறது ஒரு தவறான கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க. அதனால இந்த லிவிங் டுகெதர்ங்கிறது மேலை நாட்டுக்கு ஒத்து வரும், பட் நம்ம கலாச்சாரத்துக்கு எப்பவுமே ஒத்து வராது. ஸோ லிவிங் டுகெதர் இருக்க தம்பதிகள் சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை எப்பவுமே பெற முடியாது. நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜா தெரியும், பட் நம்மளுக்கே தெரியாது. அதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். லிவிங் டுகெதர்ல இருக்க நிறைய கப்பிள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட ஈஸியாக பிரிஞ்சு போயிடலாம், எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் டுகெதரில் ஒரு தம்பதிகள் இருக்காங்க, திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு லீகல் கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு பாண்டுமே கிடையாது. ஈஸியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் எப்படி தங்கியிருந்து பிரிஞ்சு போவாங்களோ அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடலாம். அதனால உண்மையிலேயே ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வராது. இப்போ நான் வெளியில போனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்போட லென்த் ஆஃப் டைம் வந்து இந்த லிவிங் டு த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கம்மியாகிறோம். பட் இதே மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, ஒரு கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சண்டை வந்தா இப்படிலாம் டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸோ பிரிஞ்சு போனோம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த திருமண உறவுல இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷனும் சரி, அதுல இருக்கிற பாண்டும் அவங்களை தடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பட் லிவிங் டுகெதர்ல இந்த ஆப்ஷன் கிடையாது. உண்மையிலேயே லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க நீங்க பிரிஞ்சு போறதுக்கு அது ரொம்ப ஈஸியான வழி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது உண்மையிலேயே ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்றதுக்குரிய பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா பெண்ணு தான். நம்ம சொசைட்டில என்ன நடந்தாலும் பெண்களோட பாதிப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த லிவிங் டுகெதர்லயும் அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பெண்ணா இருக்கோங்க, ஒரு ஆண் கூட ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த உறவை திருட்டுத்தனமா மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நல்லாவே தெரியும். ஒரு நாள் நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க தனியா இருக்கும் போதோ, இல்ல இன்னொரு ஆணை காதலிக்கும் போதோ, இல்ல இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கும் போதோ இந்த சமூகத்துல உங்களை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏதோ ஒருத்தவங்க கூட தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிவிங் டுகெதர்ல ரொம்ப பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஸோ நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இந்த லிவிங் டுகெதர்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகம். இதை ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லல, இதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலி. ஸோ ஒரு லிவிங் டுகெதர்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா அந்த பெண்ணுக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அடுத்தபடியாக இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் 99% ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதரில் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. பட் சில பேர் பெற்றுப்பாங்க. அப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது பெற்றவங்களையும் தாண்டி அந்த குழந்தையோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது ஜஸ்ட் ஒரு மேரேஜான கப்பில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இந்த சமூகத்தில் இருக்கும். பட் கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு லீகலாக டாக்குமெண்ட் வாங்குறதுலேயே பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணல, பட் இது இவங்க குழந்தை தான் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது? ஸோ அந்த குழந்தையோட ப்ராப்ளம் அந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சுத்தி அந்த குழந்தை வளரும் போது சரி, என்ன அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவங்க கூட படிக்கிற பசங்க கேலி பேசுறதுலேருந்து இந்த குழந்தைகளுக்கோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ லிவிங் டுகெதர்ல நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சிங்க. ஜென்ரலா நம்ம சமூகத்தில் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மதிக்கத்தக்க விஷயம். நம்ம என்னதான் பேச்சுலரா சுத்திட்டு இருந்தா கூட ஒரு ஃபேமிலி மேன் ஆகி தன்னோட மனைவியோட கணவன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அதோட மதிப்பே தனியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை இந்த லிவிங் டுகெதர் கப்புள் கண்டிப்பாவே மிஸ் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜாப்ல இருந்தாலும் சரி, எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல வெளியில எங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனாலும் சரி, நீங்க முறைப்படி திருமணம் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த மரியாதை எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஃபைனலா இந்த வீடியோல இருந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு எப்பவுமே ஒத்து வராது. அதுக்கு உள்ள போனா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. சோ இது வரைக்கும் நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா தயவு செய்து உடனே வெளியில வாங்க. இதுக்கு இனிமேல் போனோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த நடந்த டெல்லியில் நடந்த கேஸை ஒரு டைம் நினைச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க எப்பவுமே போக மாட்டீங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிவிங் டுகெதரை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.